சார், எங்களது மோர் ஆஃப் லவ் மேரேஜ் கிடையாது, அரேஞ்ச் மேரேஜ் தான் சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மாறினோம். ரெண்டு பேரும் எப்போவுமே மீட் பண்ணுவோம், வீக்லி மீட் பண்ணுவோம். அதுவும் வீட்டில் தான் மீட் பண்ணுவோம். யாரோ தெரியாத ஒரு பர்சனை லைஃப் பார்ட்னராக உட்காந்து அவர் கூட பழகி காதல் வந்து அதுக்கப்புறம் லைஃப் என்னோட கனவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச ஒரு பையன். ஸோ யோசிக்கவே இல்லை, அக்கா அப்பா கிட்ட வந்து பேசுங்க, அப்பா ஓகே சொல்லிட்டார்னா எனக்கு கண்டிப்பாக ஓகே. அப்புறம் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க, அப்பா கிட்ட பேசுகிறாங்க, எங்கள் அப்பா யோசிச்சாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தானேமா சொன்னாங்க, இப்போ என்ன இப்படி வந்து கேட்குறீங்க, அப்போ பொய் சொல்லியிருக்காங்களா இவங்கன்னு எங்கள் அப்பா நம்ப. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் நம்ப முடியாதுன்னு. நான் கூட தான் நம்பலை, இன்னும் எனக்கு கதை கேட்கலை, அப்பா நம்பலை. ஆனால் ஒத்துக்கிட்டாங்க, ஏன்னா பையன் நல்ல பையன் தெரியும், அதனால ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, இவங்க வந்து அனுப்புறேங்கிறாங்க. அனுப்புறேன்னு சொல்றது யாரு, நீங்களா? அதான் அப்பையும் கூட தலை கவலைப்படல, நான் அனுப்புறேன்னு சொன்ன நீ வெயிட் பண்ணியிருக்கணும்ப்பா, அந்த பொண்ணை அனுப்புறேன்னு தான் சொல்லியிருக்கு. நீ பதட்டத்தில் படப்பட அடிச்சு நவத்திருக்கான். ஐ ஹவ் பீன் இன் திஸ் பிளானட் ஃபார் குவைட் சம் டைம் நவ், பட் நெவர் ஹேஸ் எனிபடி மேட் மீ ஃபீல் திஸ் வே ஆல் தீஸ் இயர்ஸ். ஆக்சுவலாக நீ பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்துருப்ப போல் இருக்கு. ஆக்சுவலாக ஃபுல்லாக தமிழ் எழுதிட்டேன் சார், அப்புறம் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி, அப்புறம் ஏன்னா இவங்க மாடல் பண்ணுறாங்க பாவீங்களா, என்னமா எழுதியிருக்காப்ல தம்பி.